பாஜக அப்படிங்கிற ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வந்து தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆவேசமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தி ஒரு வீடியோரில் வந்து பேச போகிறோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக வந்து பிஜேபி சார்பாக வந்து அந்த ஒரு பணிக்கான வேலைகள் வந்து போய்கொண்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான பாத வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் இதுக்கு வந்து பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அழைத்து இருக்காங்க நாளைக்கு பிரம்மாண்டமான அந்த பாத யாத்திரையில் வந்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் வந்து அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்படி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த ஒரு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பை ஏற்றி எதிர்கட்சி தலைவர் எடப்படி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த சமயத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பற்றி இருக்காங்க தமிழகத்தில் உள்ள முப்பத்தி தொகுதி மற்றும் புதுச்சேரி என மொத்தம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக தேர்தல் பணி தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று திருச்சியில் பதினைந்து மாவட்டங்களில் சேர்ந்த திமுக வாக்குச்சாவடி முகாம்கள் முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வந்து நடைபெற்றது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்கள் திருச்சி தஞ்சை திருவள்ளூர் அரியலூர் நாகை புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி வாக்குச்சாவடி முகாவர்கள் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து கடுமையை பாஜகவை விமர்சனம் செய்யும் வகையில் வந்து பேசியிருந்தாங்க அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது நம்முடைய தொண்டர்கள் பலத்துக்கும் கட்டமை கட்டமைப்புக்கும் நிகராக தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஒரு கட்சியும் இருக்காது அந்த பலத்தை நாம் சமூக ஊடகங்களில் முழு முழுமையாக காட்ட வேண்டும் யார் ஆட்சிக்கு வரும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நம் அணி வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நம் அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார் ஏனென்றால் இந்தியாவின் கட்டமைப்பு பாஜக விட்டது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பாஜகவுக்கு பாஜகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது பாஜக ஆட்சி தொடரும் என்றால் இந்தியாவில் மக்கள் ஆட்சி சமூக நீதி யாராலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது ஏன் தமிழ்நாடு என்ற மாநிலமே சட்டமன்றமும் முதல்வரோ அமைச்சரோ எம்எல்ஏக்களோ யாருமே இருக்க மாட்டார்கள் அத்தனையும் காலி செய்து விடுவார்கள் இதுதான் அனைத்து மாநிலங்களுக்கும் நடக்கும் டெல்லி புதிய மாட நாடாளுமன்றம் கட்டியிருக்கிறார்கள் அதில் மொத்தம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் உள்ளது எதற்காக என்றால் நாடாளுமன்றத்தில் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கை அமைக்க நினைக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களில் பிரதிநிதி பிரதிநிதியாக்குவதை குறைக்க பார்க்கிறார்கள் குடும்ப கட்டுப்பாடு முறையை சரியாக பின்பற்றி தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் நாம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் வட மாநில எம்பிக்களை வைத்து ஆட்சியை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள் தமிழ்நாட்டின் குரலை இதன் மூலம் தடுக்க பார்க்கிறார்கள் இதனால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தால் அது தமிழகத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்லாம மொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா வந்து எதிர்கட்சி கூட்டம் வந்து சமீபத்தில் நடந்தது சோ மொத்த எதிர்கட்சிகளும் தான் வந்து இப்ப வந்து முதல் பிரதமர் மோடி அவர்களை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க சோ வந்து இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஒருவேளை வந்து பிஜேபிக்கு ஆட்சி வந்தால் மீண்டும் வந்து தமிழகத்தில் இந்தியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தகுதி தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களை